பெட்ரோல் கொட்டவாடி ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்கா இந்த இடத்துல? பாண்டி லொகேஷன் ஷேர் பண்றா. கோயில தாண்டி வரணுமா இல்ல எப்படி? கரெக்ட் பண்ணி சொல்ல என்ன பண்ணி கேக்குறான். அது இன்னும் வரவே இல்ல, இன்னும் போன மாட்டேங்குது. டாலக்பூர் எப்படி போகணும்? டாலக்பூர் எப்படி போகணும்? டாலக்பூர் இல்லடா, இப்படி வாழப்படி போய் போலான்னு சொன்னாங்க. வேளன் பொருத்தனை இது இன்னைக்கு நம்ம இந்த ஊரில் அதாவது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொட்டவாடி கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வண்டி எப்படி போயிட்டாங்க, அதெல்லாம் ஸ்பாட்டில் போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் ஆண்டு போயிட்டுருப்பாங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏய் தம்பி, ஏய் ஏடா வண்டி முக்குது. ஏன் சாமி எங்கே போயிட்டாரு? வாங்க சாமி சொல்லு. சீக்கிரட்டா பண்றதுதான், இதெல்லாம் நான் வெளியே வராது. அதெல்லாம் அப்பதான் வரும், இப்பெல்லாம் வராது. யாரையுமே காட்ட வேண்டாம், பரவாயில்ல, எடிட்ல தூக்கில விடு. முன்னாடி வேணாம். ஓகே ஓகே. என்ன பிரச்சனைனா, அவனுக்கு வாழப்படியிலே கொட்டாடி போகணுமா இல்லை எப்படி போகணும்னு தெரியலையே. டேரக்டர் நம்பர் இதா? டேரக்டர் நம்பர் என்ன? யார் சார் புறாத்தான் பிரேக்கா போயிட்டு? யார் சப்ஸ்கிரைபரா? நம்ம சப்ஸ்கிரைபரா தான் இருக்கோம். நான் தெரியா பிளாக் பண்ணுறேண்ணா. தா இது வரைக்கும் போயிட்டு வரேன் கொட்டாடி. ஏதா இப்போ தான் வரானே ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொட்டவாடி பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ராக்டிஸ் எடுக்கிறது போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணலாம், போகிற வழியில் பிளாக் என்னையா போகிற வழியில் பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். சரி அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்கணுங்களா, என்ன நடக்கி நாங்கள் என்னெல்லாம் சம்பவம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறும்பட மாதிரி கண்டிப்பாக கொடுப்பேன். என்னடா வண்டி போயிட்டு நினைக்கிங்களா? பிரேக் டவுன் இப்போ கொட்டவாடி எப்படி போகணுன்னு கேட்டுக்கிட்டு போயிடலாம். நம்மளையும் பாய்ச்சி ஒருத்த தாத்தா எடுத்து போன பத்தியா? நீங்க ஆடுதாவா? இந்த சைடு பாடுறா, அந்த சைடு தெரியாது. இந்த ஆட சைடு பாரு, கீழே இந்த பிளிங்க் பிளிங்கா எரியுதா? நாலு நிமிஷம் போயிருக்கான். சரி ஓகே.
என்ன பண்றது நீ குறைய வேற கொண்டு வரணும் அதான் தள்ளி ஆகணும் போயிட்டு ப்ரோ ஆயில் போட்டு 100 ரூபாய்க்கு சார் 100 ரூபாய்க்கு ஆயில் போட்டு எதுப்பா இது புரியல ரெக்கார்ட் எதுப்பா இதா அது போன் இதா ஆமாப்பா அவ்வளோதானா தெரியுது அப்படிங்களா அப்படின்னு சொன்னாங்க சரி அது நம்மளோட பெரிய சிசி இருந்தாலும் ஆயிரத்தி மைக் தான் இருக்குதுல நம்ம ஒரு சாங் பேஸ் பண்ணி தான் கொடுக்கலாமா ப்ரோ கண்டிப்பாக வருவீங்க இல்லை இப்போ போட்டோம் சாச்சி போட்டு தான் போக இருக்குது இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல தேக்கடா முடியுமா முடியாது ஆமாண்டா மக்களே வண்டி பத்தி நம்பிது கிடையாது இப்ப பையன் பாஞ்சின்னு பையன் வந்தால அந்த பையன் வந்துட்டு தெரியல தெரியடா அவனுக்கு வரவில்லடா ம்
நம்ம தேடி வெளியே போய் போகணுமா? எப்படா பட்டாடி போகணும்? ஏதோ வலிக்கிறேன், நான் வேறு முடிச்சுக்கிறேன். தேங்க தேங்க வேலூர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் வாழப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ போயிட்டு ஓடி போயிடும். அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ரோட்டில் போனால் ஈஸியாக பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக போனோம் சாமி பயணமாக போயிடும். நாலு பேர் கேட்டு கேட்டு போகிறதுனால பயங்கண்ணா சாமி நேரவா நேரவா போகணும். நம்ம கைடன்ஸி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளா எப்படி போகணும், எந்த வழியாக வந்து வேணும், எந்த பொண்ணு வேணும் அப்படின்ட்டு நம்மளோட வேகனா போறோம்டா. நீ யாரு கிட்ட நம்ம வந்து ஓவர்டேக் பண்றானுங்க? கிளம்பி பேசி சூப்பரா இருக்குது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இருந்தா மரணம் பெற்றத சொதமா இருக்கு. ஆனா இது கேட்கறதுனா ஒரு கீழே வந்து வரணும் முன்னாடி நம்ம வண்டி ஓடல பறந்துட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு இருக்கிறதாக நான் வந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா டிடி வாசலையோ தப்பிடுவார். அவருலாம் எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கு. 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவருக்கு நிகராக போகணும்னு சொல்ல வரேன். அவருக்கு நிகராக அவரு கொஞ்சம் 10 கிலோமீட்டர் கம்மியாக வெப்சைட்ல பில்லிங் பண்ணலாமா? நாம அந்த பாலத்தில் கிடப்போம், பாலத்துக்குள்ளே கிடப்போம். தூணியாக்கா அந்த கம்மி அந்த லைன் கம்மி போதில்ல. பயமாக இருக்குது புரியல. அட்டகாசம் படம் பார்த்திருக்கீங்க. அஜித் குமார் வண்டி ஓட்டி போவாரு. அந்த கண்ணாடி திருப்பினா பார்த்தீங்கன்னா வண்டி அந்த மாதிரி இந்த கண்ணாடி திருப்பிட்டு முருகனா போதும். 80 காட்டுறத பார்த்தீங்கன்னா 200-350 காட்டுங்க. எனக்கு யாருக்குமே ஓடிட்டு
நம்ம இந்த மூணு ஊருக்கும் போய் அவங்க இந்திரவர்மா தானே இந்திரவர்மா அவங்க பொண்ணு திருப்பதி கூட்டு வரப்போம். ஆமா ஆமா, அதாவது சுத்தி பார்த்தா எங்களுக்கு அவங்க டுட்டு ஆண்டி எல்லாருமே அவங்க ஆண்டின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு மட்டும் தான் ஆண்டி, ஆண்டி ஆண்டியோட பொண்ணு தான் எனக்கு வேணும். எனக்கு சிக்கியோட கேரக்டர் பிடிக்கும். சிக்கி கேரக்டர் எனக்கு வந்து நான் தான் பொண்ணு பார்க்க போறேன். அதாவது நம்ம மாப்பிள்ளை இருக்க காட்டணும் சொல்ல யாரு கல்யாணம் கொட்டவாடிக்கு போய் கொட்டவாடி ப்ரோ. கொட்டவாடி எப்படி ப்ரோ போகணும்? கொட்டவாடி எப்படி போகணும் கேட்குறாரு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. வந்து அப்போ இருக்கா ஆசைப்பட்டு பணமே வேணும். வந்து வீட்டில் உட்கார தெரியும். இந்த முடி மட்டும் போதும். பொண்ணை கொடுத்தா கண்ணா பார்த்துக்கணும். ஆனால் அது பொண்ணு தர மாட்டாங்களே. தலைவரு என்ன தலைவர் ஆச்சு உங்களுக்கு? இடம் வரணும். எல்லாரும் ஒரு ஒரே போறாங்க. போனோம் போமா? எப்படா போகணும்? ஏதாவது சொல்லுங்கடா. இப்போ சிரிக்கிறீங்க. என்ன தான் அது கொஞ்சம் காமிச்சிடுறேன். அந்த ஜூஸ் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வண்டி வாங்குறோம். இவனு தான் பொறுமையாக போயிட்டு நம்ம ஓட்டுக்கலாம். அந்த மாதிரி வண்டி வாங்கலங்கடா. அதே அந்த வண்டி நான் எப்படா தூக்க முடியும்? எவ்வளவு தூங்கும்போது மக்களே, அந்த வண்டியை பற்றின அதே மாதிரி ஒரு வண்டி நம்ம காரில் வாங்குறோம். ப்ரைஸ் எவ்வளோடா இருக்கும்? ரெண்டே கால் லட்சம். நம்ம சுகுனோட கிட்னி அரை மணி ஆச்சாவது நம்ம அந்த வண்டி வாங்குறோம். ஒரு ரெண்டு இன்னைக்கு காலையில் தான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தேன். ஒருத்தனோட கிட்னி வந்து 50 லட்ச ரூபாய்க்கு போகுது. அதே மாதிரி ஒரு நாள் காக நான் போகண்டா. பிள்ளைங்களை சைட் அடிச்சுட்டு வரலடா. சின்ன வயசுல எனக்கு பார்த்துக்கணும்.
சின்ன வயசாரங்களும் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், சரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் போய் ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம். நான் படித்து முடிச்ச வச்சு இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கல, சரி இப்பயாவது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னா இப்போ தான் தெரியுது எனக்கே ஒரு 10 பேர் உதவி செய்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, எடுத்து பேச போங்க. அத்துணப்பட்டி போ, பஸ் ஸ்டாப்ல நீ பஸ் இறங்கவே அந்த சைடு வெற்றிகரமாக கொத்தவாடி வந்துருங்க, இதுதான் கொத்தவாடி ஊர். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டை போகிறோம், பண்டை போகிறோம்னா பண்டை போகிறத போய் பிளாக் பண்டை போகிறோம். ஆனால் இன்னும் கொத்தவாடி வந்த மாதிரி எங்கே வந்து போகணுமா? என்ன கொத்தவாடி எத்தனை நம்பர் எவ்வளோ நம்பராக வந்துருக்கு? கிரவுண்ட் எங்கேன்னு கேட்டாமா? நான் கொட்டவாடி எங்கே போகணும்னு இப்போ கொட்டவாடி கிரவுண்ட் எங்கே போகணும்னு கேட்டேன். ஊராட்சி மன்ற அலுவலகம் ஏ கரடிப்பட்டிக்கு வந்துருந்தாரே, கரடிப்பட்டிக்கு ஏ கரடிப்பட்டி வந்து யார் யாருன்னு நான் யாருங்கிறதா முக்கியம்? ஆ ஐயோ கொட்டபடி அனுப்பிச்சோம்டா. ஆமா ஸ்கூலுக்கிட்ட வாசிஃபுல்லாக இருக்குமோ? ஸ்கூலுக்கிட்ட இருக்கிறாங்க நம்ம வாசிஃபுல்லாக இருக்குமோ? மூன்று ரூபா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் அதாடா மூணு ரோடுதான் பாரு. இந்த இல்லையாமா அவன் தான் கரடி வெட்டில என்ன ஊர்னு கேக்குறானே. கொட்டாடி தாட்டி வெட்டுமா? ஒரு கோயில் இருடா இத்த மூணு ரோடா லைன்ல இருக்க அந்த அம்மாட்ட கேக்கலாம். மா கொட்டவாடி ஸ்கூல் எங்கம்மா இருக்கு? கொட்டவாடி ஸ்கூலு ஸ்கூலு கொட்டவாடி ஸ்கூலா? ஆ இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதாண்டா, அந்த தட்டில போனீங்க அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல். ரெண்டு ஸ்கூல் இருக்குதாம்மா? ரெண்டு ஸ்கூல் இருக்குது. ஆ ஹலோ சொன்னேன், அட்ரஸ் கேட்குறேன் சார். ஹலோ இது பண்ணுறா லவுட் ஸ்பீக்கர் தான் இது. பாண்டி கொட்டவாடி ஸ்கூலில் ரெண்டு ஸ்கூல் இருக்கா? எந்த இடத்துல பாண்டி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறா பாண்டி? பேசுகிறோம் பாண்டி. ஏடி அப்புறம் அங்கே பேசிடலாம்டா, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறா. எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்க. வீடியோ போயிட்டு தான் இருக்குது, வீடியோ போயிட்டு தான் வண்டியே வருவேன். நீயும் வருவ, லைக் பண்ணிட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு. பெல் ஐகான் தெரிஞ்சானா? ஆ ஆ வாயிடு. ஹலோ இங்கிட்டு போனா இங்க ஒரு ஸ்கூல் இருக்குதா, போய் பார்த்து வந்துறியா? உள்ள ஸ்கூல் இருக்குதா? உள்ள லொகேஷன்ல அனுப்பிட்டேரா போலாம். முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்துச்சுடா, அதான் அங்க அந்த ஸ்கூல், அங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அதான் அங்கேயே கேக்குறேன், பேச மாட்டேங்கறோம். ஹலோ லொகேஷன் அனுப்பிடா.
கொட்டவடி எங்க அந்த கோயில தாண்டி வரணும் எப்படியா நமக்கு ஓடுது வந்துடுறேன் கரடிப்பட்டு சாரு கரடிப்பட்டு தெரியாது உனக்கு ஐயோ தாண்டி வாயிட்டு போடுமா என்னன்னு தெரியலாம் திரும்ப நாம தான் முடிச்சுட்டு இருக்கிறோம் வண்டிய காட்டாதரா என்னங்க சரியான அலும்பாரு போய நிற்கிறோம் போகிறோம் நிற்கிறோம் போகிறோம் கச்சேரியும் நம்ம லொக்கேஷன் போய் சேரவே மாட்டேன் நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி காசு இன்னொரு வண்டி பற்றிட்டு அம்பால போகுது வண்டி அம்பால போகுது உங்கள் வண்டியில் உடல் இருக்கான் பார்த்து பார்த்தா மொதல் மேலே தெரியாத போடுவான் வண்டி மூக்கால் அழுவோம் பாவம் பாவம் கண்டிப்பாக பாண்டியே வண்டி அவன் பாண்டி தலைக்கு தலை பல தூக்கிட்டான் காலை வாலிபால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிம் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்து தெரியுமா
நிறைவேற எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து கற்றுக்கலாமில்ல. எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், என்ன நம்ம வந்து நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தோம், மொபைலில் பண்ணோம், ஒன்று நிறைய கேமரா வாங்கியிருந்தது, கேமரா கிம்பிள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷன் பார்க்கணும் தரல அருண், அவர் தான் பண்ணுறாரு. அவர் காம்படிஷன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறார். இந்த வாழைப்படி ரோடு, இது வாழைப்படி போகிற ரோடு தானே, வண்டி போகிற ரோடா, இப்போ நாங்கள் போகிற ரோடு. ஏ இங்கே பாருங்க, காவிரி தண்ணி ஓடுது, இங்கே பாருங்க ஹைலா நடுவில் இருக்கு, பயமே இல்லாமல் நடந்து போகிறாங்க பாருங்க. இப்படி வாழப்படி போய் போலான்னு சொன்னாங்க. பொருத்தன இது வேளாண் பொருத்தன இது பீம் தெரியுமா எங்க இருக்காரு அவரு? அத்தன்டா டோலக்பூர் தெரியல, எங்க இருக்கு? கீச்சைக்கு அந்த வீட்டுக்கு அர்த்தனா? ஏ இல்லடா தம்பி, டோலக் இப்போ மகாராஜா இந்திரவர்மரை பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் கேட்கறதுக்கு போகிறேன். எனக்கு வந்து இப்போ அட்ரஸ் தெரியணும், அட்ரஸ் எனக்கு தெரியாமல் ரொம்ப நேரமாக நான் இந்த சைடு தான் சொன்னாங்க, வாழைப்பாடி இந்த ரோட்டில் போனீங்கன்னா வாழைப்பாடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொன்னாங்க, தெரியுமா தெரியாதா? நான் இப்போ தான் தெரியும்னு சொன்னேன், டோலக்பூர் எங்கே இருக்குன்னு. திருப்பி நம்ம அட்ரஸ் என்ன ஊர்? இப்போ டோலக்பூர் எப்படி போகணும்? பேலன் பண்ணு சொன்னாங்க. டாலக்பூர் எப்பரா போகணும்? லெட்டா பணம் போயிடலாமா? லெட்டா பணம் போயிடல. சரி இது ஹாய் சொல்லு. ஏ மூட்டைங்கடா. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி போட போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான், இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ராவல் வீடியோ மட்டும்தான். இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் வீடியோஸ் நிறையா எடுத்தது, மேக்கிங் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோலாம் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் டூ டூ வீடியோவில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட வரப்போகிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விரித்தனமாக இருக்க போகுது. முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லெவன் சப்போர்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.